சம்பவின் வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டு வகையான நான்வெஜ் குழம்பு வகைகள் தான் பார்க்க போகிறேங்க. இது நான் மட்டும் பண்ணலை, என்னோட சேர்ந்து எட்டு யூடியூபர்ஸ் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கிவ்அவே குவெஸ்டின் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரெசிபி என்ன அப்படின்னா, வறுத்த மீன் குழம்பு. இது நம்ம சேனலில் செஞ்சது. இப்போ அதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாம். தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனில் வந்து நல்லா தடவிக்கோங்க. இதில் ஏன் தடவுறோம் அப்படின்னா, நல்லா உப்பு காரம்லாம் வந்து மீனில் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. எல்லா மீன்லையுமே இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பூண்டு பற்களை வந்து ஒரு 10-15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய குழம்போட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாமே இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சுருங்க, மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற மீன்களை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள்லாம் தடவி வச்சுருக்கோம். இதோட நம்ம குழம்புலையும் போடும்போது அந்த ரெண்டு சுவையும் சேர்ந்து செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மு சமையல் அப்பு டிப்ஸ் சேனல்லேருந்து பார்க்க போகிற ரெசிபி உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை 2 கிராம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. இது லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். இதை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக அரிசி கழுவின தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கும் போது ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 முட்டையை உடச்சி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்போடு நான் கலந்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் மொத்தம் 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது திருப்பி போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பரான நம்மளோட உடச்சி ஊற்றிய முட்டைக்கிழம்பு ரெடி ஆகிடும். இது கூட தேவைப்பட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றிய முட்டைக்குழம்பு ரெடி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் தமிழ்ச்சி சேனல்ல இருந்து அட்டகாசமான வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சுடணும். கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ண ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தென் வந்து அரைச்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழம்பு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அரைச்ச தக்காளி வந்து சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். சைடில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தென் சீரகம், சோம்பு, மிளகு, கொரியாண்டர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியா வந்துட்டு மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கழுவுன சிக்கனை வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவையும் அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து இந்த சிக்கனை இந்த மசாலாஸோட நல்லா வேக விடுங்க. காரம் வந்து மிளகாய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தென் தேங்காய் அப்படியே அரைச்சி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர்ல மாற வரைக்கும் வறுத்து நம்ம சேர்த்தா குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தென் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த தேங்காயோட அரைச்சி நம்ம கடைசியாக சேர்க்க போறோம். எங்கிட்ட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமா ஒரு துண்டு சேர்த்து அரைச்சி கடைசியாக குழம்பு இறக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்து கொதிக்க விட்டா நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பா நீங்களும் இந்த மெத்தட்ல குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. பிரான் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: பிரான், மிளகாத்தூள், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், ட்ரம் ஸ்டிக். கடாய் நல்லா சூடாயிட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பிரான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ட்ரம்ஸ்டிக் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி குழம்பு கொதிச்சக்கப்புறமா புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிச்சக்கப்புறமா நம்மளுடைய கிரேவி ரெடி. ஃப்ளேவர்ஸ் ஆஃப் செட்டிநாடுலேருந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 6 ஸ்பூன் தேங்காய், 2 சின்ன தக்காளி, கொஞ்சமாக சோப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நைஸாக. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டாரனீஸ், கொஞ்சமாக சோம்பு, 1 பிரிஞ்சியில் போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சோன்னா 1-2 கட் பண்ண சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஒரு வதக் வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு இதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், 1/2 kg. அதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு திறக்க திறக்கிக்கிட்டிங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ராக் சால்ட் போட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். உங்கள் மட்டன் வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. நான் 5 விசில் வச்சு ஓப்பன் பண்ணேன்னா பார்த்தீங்களா, சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கவிஷ்கிட் கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு சேம் அதே மசாலா வச்சு எக் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சையாக நம்ம வறுக்காமல் ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து அந்த பவுடரை வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுலில் வச்சிடலாம். ஸோ அண்ட் தென் வந்து சேம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறப்போ கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு கூட நம்ம ட்ரையாக ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். ஒன்றா சேர்த்து அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது மல்லிலாம், அதுக்காக தான். ஸோ இப்போது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி அரைச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் முட்டை ரோஸ்ட்டுக்காக வெளியே தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ அண்ட் தென் பேன் ஒரு சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கிரேவி மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இது கூடவே கலந்து விட்டுக்கலாம். இதுக்கிடையில் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம்.
தக்காளியும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொஞ்ச நேரம் அந்த கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம களி வச்சுருக்க நண்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு நண்டு நான் எடுத்து வச்சு சாரி ஒரு கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கிலோ நண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே வந்து தேங்காய் ஒரு மூடி தேங்காவை அரைச்சிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான நண்டு குழம்பு. சுட சுட வாசனையாக ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மசாலா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மசாலாவை கலந்துட்டு எக்கு வந்து நல்லா வேக வச்சு ஒரு 4 எக் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா எக் ரோஸ்ட் ரெடி ஆச்சு. நம்மளுடைய சூப்பரான நண்டு குழம்பும் எக் ரோஸ்ட்டும் ரெடி. இப்போ கிவ்அவே க்வெஸ்சன் பார்க்கலாம். 4வது வச்ச குழம்பு வெரைட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறேன் பாருங்கள், அதில் இருக்கும். அது இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் மெயில் ஐடி கொடுக்குறேன். மெயில் ஐடியில் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். காமனாக கமெண்ட் பண்ணுறதை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஆல் அப்படின்னு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.